இப்போ என்ன ஷேப் தெரியுது? அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து மிஸ்ஸிங். ஸோ ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு ஆத்தி டிசைனர் ஆரிபர்க். இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் 37 பார்க்க போகிறோம். கிளாஸ் 36ஓட வீடியோ லிங்க்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கிளாஸ் 37 என்னென்னா கட்வொர்க் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். இப்போ டைப் 1க்கு டைப் 2க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் வந்து பீட் பண்ணியிருப்போம், சுகர் பீட், அதை அவுட்லைன் பண்ணி நம்ம இந்த ஸ்டிச்சஸ் வந்து ஜரி வச்சு கொடுத்துருப்போம். ஸோ அங்கே நம்ம கட்வொர்க் மெத்தட் ட்ரை பண்ணும்போதுமே த்ரெட் கட் ஆனாலுமே அந்த பீடு வந்து அதை சேஃபாக பார்த்துக்கிறோம். டைப் 2ல வந்து வெறும் ஜரி த்ரெட் தான், ஜரி வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வச்சு அதில் நம்ம கட் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் நான் கட் ஆச்சுன்னா அந்த த்ரெட் வந்து கட் ஆகிடும் டோட்டலாகவே. ஸோ அந்த ஷேப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த நம்ம ஸ்கொயர் ஷேப் இப்போ பண்ணியிருக்கோன்னா அந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு கிடைக்காது, அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பண்ணணும். இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கட் ஒர்க் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். டைப் 1க்கு டைப் 2க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டைப் 1ல வந்து நம்ம பீடாக ஸ்டிச் பண்ணோம், பீடாக சுற்றி அவுட்லைன் மாதிரி ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணோம். ஸோ நம்ம இந்த கட் ஒர்க்கில் ஊதுபத்தி வச்சு பண்ணாலுமே அந்த ஜரி த்ரெட் கட் ஆனாலுமே பீடு வந்து அதோடய ஷேப்பை வந்து ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கும், அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அது கட்டாகி கீழே விழுக சான்ஸ் இருக்காது அவ்வளோவா. ஆனால் இந்த இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டைப் 2க்கு நான் ஒரு ஸ்கொயர் ஷேப் ட்ராப் பண்ணி அதுக்குள்ளே நான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கொயர் மாதிரி நான் பிரிச்சுருக்கேன். இப்போ பிரிச்சுட்டு இதுக்கு என்ன தேவைன்னா வெறும் ஜரி த்ரெட் மட்டும்தான் தேவைப்படும், வெறும் ஜரி த்ரெட் மட்டும்தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் பாருங்கள். ஆனால் செயின் ஸ்டிச் ஆனது ரொம்ப வாட்டர் ஃபில்லிங்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப குட்டியாக தான் இருக்கணும். எதுக்காகனா நம்ம சும்மா அந்த இதில் பீடை சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்போது அவ்வளோ குட்டியாக போடலை, ஏன்னா பீடு இருக்குது அதனால் அவ்வளோ குட்டியாக தேவைப்படல. இதில் ஃபுல்லாகவே நம்ம ஜரி த்ரெட் ஸ்டிச் தான் பண்ண போகிறோம். ஸோ குட்டி குட்டியாக தான் போடணும். இதுலேயும் அந்த ஊதுபத்தி வச்சு கட் ஒர்க் மெத்தட் தான், ஆனால் இதில் பெருசாக போட்டோம்னா ஈஸியாக கட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ரொம்பவும் குட்டியாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் நெருக்கமாக ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் வந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்லைன் அந்த ஸ்கொயர் ஷேப் அவுட்லைனாக போட்டுக்கலாம். உள்ளே இருக்கிற இதுக்கும் எங்கெங்கே நம்ம இந்த ஷேப் ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப் ஃபுல்லாகவே ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் செயின் ஸ்டிச் தான், இதில் யூஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, வெறும் ஜரி த்ரெட் வச்சு நார்மல் செயின் ஸ்டிச் போடணும் ஃபர்ஸ்ட். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த ரொட்டேட் ஆகிற இடத்துல அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கணும்னா அதுக்கு ஆப்போசிட் எந்த வேலை நம்ம போடணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுல ஸோ ஒரு குட்டி ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணோம்னா நம்ம போக வேண்டிய டைரக்ஷனுக்கு டேர்ன் பண்ணோம்னா அங்கே கரெக்டாகவே ஒரு லாக் விழுந்துடும், ப்ளஸ் அங்கே அந்த ஷேப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்னால் அங்கே வந்து ஷார்ப்னஸ் தேவைப்படும், சர்க்கிள்ன்றப்போ அந்த ஷார்ப்னஸ் நமக்கு தேவைப்படாது, ஆனால் ஸ்கொயர் அந்த மாதிரி எஜ் பாயிண்ட்டுன்றப்போ நமக்கு ஷார்ப்னஸ் தேவைப்படும். குட்டி குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும், நல்லா பாருங்கள், குட்டி குட்டியாக லாக் ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து முடித்தாச்சு. இப்போது இதில் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போட போகிறோம். நம்ம வந்து பேசிக் லெவலில் பண்ணியிருப்போம் செயின் வித் ஜிக்ஸாக், அப்போயே நான் சொல்லியிருப்பேன் இந்த செயின் வித் ஜிக்ஸாக் வந்து எங்கே யூஸ் ஆகுனா கட் ஒர்க் மெத்தடுக்கு. கட் ஒர்க்கில் ஊதுபத்தி வச்சு நம்ம கட் பண்ணுற மெத்தடும் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரிம்மர் வச்சுமே கட் பண்ணுற மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு மெத்தட் பண்ணும்போதுமே ஒரு இதை கட் பண்ணிவிட்டு அதில் கிளாத் அட்டாச்மெண்ட் பண்ணாலோ வேறு எது பண்ணாலோ வெறும் ஜரி த்ரெட் வச்சு பண்ணும்போது செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் தான் போடணும். இப்போ இந்த எல்லா பிளேஸ்லேயும் நான் செயின் ஸ்டிச் போட்டுட்டேன், இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து எல்லாத்துலேயுமே நான் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறேன். ஜிக்ஸாக் ஸ்டிச் சொல்கிறப்போ ஸ்பேஸ் விடக்கூடாது, அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது. எப்படி செயின் ஸ்டிச் நான் சொல்லினோ ரொம்ப நெருக்கி நெருக்கி பண்ணணும்னு, அதே மாதிரி ரொம்ப பெருசாக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் ஜிக்ஸாக் பண்ணணும். ரொம்ப ஸ்பேஸ் விட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த த்ரெட் வந்து ஊதுபத்தி பட்டு கட் ஆகிடும். ஸோ வந்து ஸ்பேஸ் விடாமல் ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் பண்ணாதான் அது வந்து கவர் ஆகும்.
இப்போ நான் ஜிக்ஸாக் பண்ணுறப்பையே அந்த டிஃப்ரெண்ட் ஷேட் வந்து உங்களுக்கு தெரியும். பாருங்கள், நார்மலாக பண்ண செயின் ஸ்டிச்சுக்கும் ஜிக்ஸாக்கும் இப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம கட் ஒர்க் மெத்தட் பண்ணும்போது த்ரெட் கட் ஆகாது, அதுக்காக தான் செயின் வித் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுறோம். எங்கே கட் ஒர்க் மெத்தட் யூஸ் பண்ணாலுமே செயின் வித் ஜிக்ஸாக் தான் பண்ணணும். வெறும் செயின் ஸ்டிச் பண்ணாலும் வெறும் ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணாலுமே அது அந்த மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நம்ம த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது செயின் வித் ஜிக்ஸாக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். பண்ண எல்லா ஸ்டிச்சுமே யூஸ் ஆகும், ஒன்றுமே வேஸ்ட் கிடையாது. அதில் இந்த செயின் வித் ஜிக்ஸாக் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். கட் ஒர்க் மெத்தடில் இன்னும் ப்ரோ லெவல்ஸ் போகும்போது அங்கே ரொம்ப இருக்கும். அதாவது நெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நெட் வச்சு பண்ணுறதுக்கும் நம்ம கட் ஒர்க் மெத்தட், இந்த கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நெட் வச்சு பண்ணுவோம். ஸோ அங்கேயும் நம்ம கட் ஒர்க் மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அங்கேயும் செயின் வித் ஜிக்ஸாக்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பெட்டல்ஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு 3D ஃப்ளார் பண்ணுறதுக்கு பெட்டல்ஸ் ரெடி பண்ணுவோம். அந்த பெட்டல்ஸை பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறதுக்குமே கட் ஒர்க் மெத்தட் தான் யூஸ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் போட்டதுனால ஒரு த்ரெட் விட்டாலுமே அது அப்படியே தொடர்ந்து கலண்டுகிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்து கவனமாக விட்டுடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அதை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பேஸ் விட்டு பண்ணல. பக்கத்தில் பக்கத்தில் பண்ணும்போது அந்த த்ரெட் எடுத்த உடனே அடுத்தது கலண்டுட்டு அந்த மாதிரி போயிடும். ஸோ ஸ்பேஸ் விடக்கூடாது. கலண்டுட்டு வரும்போது கஷ்டன்றதுக்காண்டி ஸ்பேஸ் விட்டு பண்ணோம்னா அப்புறம் நமக்கு கட் பண்ணும்போது கஷ்டம். இந்த மாதிரி நம்ம எங்கெங்கே செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ எல்லா இடத்துலையுமே இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக போட்டிருக்க அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் செயின் வித் ஜிக்ஸாக்குமே டிஃப்ரெண்ட் தெரியும். செயின் ஸ்டிச்சை பார்க்கும்போது எப்படி தெரியுது, இதே செயின் வித் ஜிக்ஸாக் பார்க்கும்போது எப்படி தெரியுது? அதாவது ஆல்ரெடி போட்ட செயினை வந்து நல்லா கவர் பண்ணுற மாதிரி, ஆனால் பார்க்குறதுக்குமே இதுவுமே முள்ளு முள்ளாக அழகாக தெரியும். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக்ன்றது இது தான். இது வந்து கட் ஒர்க் மெத்தடுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு டிசைன் போட்டு அதில் கட் பண்ணணும்னாலுமே அந்த டிசைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டு அந்த டிசைன் எப்படி போகுதோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம செயின் வித் ஜிக்ஸாக்கும் போட்டோம்னா பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறப்ப த்ரெட் வந்து கட் ஆகாத அளவுக்கும் சேஃபாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாகவே போட்டு கவர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே ரெண்டு நாட் போட்டு இன்னும் ஒரே ஒரு லைன் தான் இருக்குது, அதையும் ஃபினிஷ் பண்ணிடணும். இப்போ கட் ஒர்க் டைப் 1க்கு நம்ம எப்படி ஊதுபத்தி இப்படி ஓரளவுக்கு கங்களை எடுத்துகிட்டு அந்த கிளாத் வேஸ்ட் கிளாத் கீழே கண்டிப்பாக அந்த கிளாத் இருக்கணும். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் இந்த ஒரு இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி நம்ம லைட்டாக வச்சாலே இப்படியே கருகிரும். இப்போ நம்ம சென்டரில் தான் வச்சுருக்கோம், அந்த மாதிரி ஊதுனா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இதே நம்ம இந்த அளவுக்கு பக்கத்தில் வச்சோம்னா த்ரெட் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வேகமாக பரவும். அந்த ஓரத்தில் போகும்போது இப்படி இதை வச்சு அமுக்கிட்டோம்னா அந்த த்ரெட் வந்து போயிடும். இப்படி தான் நம்ம கட் ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும். அந்த நெருப்பு வந்து அமர்ந்துருச்சுன்னா திருப்பி ஃபஸ்ட்டுந்து பற்ற வைங்க. இப்போது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நெருப்பை வேகமாக பற்ற வச்சுருவோம், வேகமாக இதாகிடும்னா நம்மளால் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியாது. கிளாத் ஏன்னா பிடிச்சிருச்சுன்னா நெருப்பு டக்குன்னு பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி வச்சு ட்ரை கூட பண்ணி பார்க்காதீங்க, அது நமக்குமே ப்ராப்ளம் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நெருப்பானது, இந்த கங்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கங்கு வச்சு தான் நம்ம ஒர்க்கை பண்ணணும். த்ரெட் பக்கத்தில் போகும்போது அமர்த்தி விட்டுருங்க. பாருங்கள், அப்படி பக்கத்தில் போகும்போது அமர்த்தி விட்டோம். ஏன்னா நம்ம செயின் வித் ஜிக்ஸாக் போட்டிருக்கனால அந்த ஜிக்ஸாக்குமே சரியாயிடும். கீழேருந்து அமர்த்தி அமர்த்தி விடுங்க, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இது வந்து த்ரெட்டுக்கு பக்கத்தில் போயிருச்சா இல்லையான்னு. கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப அவசரம் இல்லை. கட் ஒர்க் மெத்தட் எப்போ பண்ணாலுமே பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக தான் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு கட் ஒர்க்கில் வந்து இது இருந்துச்சு பீடு, அந்த த்ரெட் வந்து கட் ஆகாது. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக இப்படி பக்கத்தில் கொண்டு போகிறேன், த்ரெட் கட் ஆயிரும். இந்த ஜிக்ஸாக் பார்த்தீங்களா, அந்த ஜிக்ஸாக் தெரியுதா உங்களுக்கு?
இந்த மாதிரி காமிக்கிற பாருங்கள், நம்ம போட்ட ஜிக்ஸாக் வந்து கட் ஆகிடும். ஸோ அந்த த்ரெட் வந்து பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு நம்ம தான் இதை வச்சு அமர்த்தணும். இப்படி வச்சு பார்க்கும்போதுமே அந்த ஓரத்தில் பிளாக் கலர் நீண்டு நீண்டு இருக்கிறது தெரியுது பார்த்தீங்களா, அதை அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அந்த த்ரெட்டு வந்து போகிற மாதிரி. இதில் வந்து பீடு இருக்கும், பீடு ஃபஸ்ட் இதில் இருந்ததுனால அந்த ஷேப் வந்து மாறாது. ஆனால் இதில் பீடு இல்லை, ஃபுல்லாகவே த்ரெட்டுனால ஷேப் வந்து சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ சென்டரில் நம்ம வச்சதுனால அவ்வளோ ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகாது, நம்ம ஊதி விட்டு இது பண்ணுறதுக்குமே நமக்கு கிடைக்கும். ஸோ சென்டர் பண்ணும்போது நம்ம அவ்வளோ இது தேவையில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. அந்த ஓரத்தில் த்ரெட்டை ஒட்டி போகும்போது கிளாத்தை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணலாம்னு நினச்சி பண்ணுறது தான் நமக்கு ப்ராப்ளம். எல்லாருக்குமே கட் ஒர்க் வந்துடாது. பண்ணி பார்த்துட்டு இல்லை என்னால் இந்த கட் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அந்த நெருப்பை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி அமுத்துறது, எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் வரலன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஸோ கிளாத் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடியில் இருக்கிற கிளாத் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெருப்பு வச்சுருக்கும் போது நம்ம சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். கட் ஒர்க் மெத்தடை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் இதை ஒரு ப்ளவுஸில் அப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே பண்ணும்போது ப்ளவுஸில் பண்ணும்போதுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறவங்களுக்கே சம்டைம்ஸ் வேஸ்ட் ஆகிடும், கிளாத் வந்து கராப் ஆகிடும். அந்த வேஸ்ட் ஆகும்போது அந்த கிளாத்தை மறுபடியும் நம்ம கஸ்டமர் ப்ளவுஸ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பொறுமை ரொம்பையாக பொறுமையாக பண்ணுங்கள். இப்படி வச்சு பார்க்கும்போது கிளாத் பிளாக் கலர் கிளாத் நீண்டுட்டு இருக்கிறதுக்கு சரி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஓரமாக மெதுவாக வச்சிங்கன்னா அப்படியே போயிடும். த்ரெட்டு பக்கத்தில் போகும்போது நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப ஃபுல்லாகவே பண்ணணும்னு நினச்சோம்னா த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். இப்போ நான் லாஸ்ட்டாக அந்த இது த்ரெட்டு கட் ஆனால் அந்த பொசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுறதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே அந்த ரவுண்டை சுற்றி பண்ணாலே அந்த நெருப்பு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா ஒவ்வொரு கார்னராக ஒவ்வொரு இதாக இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒவ்வொரு பக்கமாக நம்ம பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். அந்த பக்கத்தில் த்ரெட்டுக்கு பக்கத்தில் போகும்போது தான் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும். எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணணும், அங்கே வந்து அதாவது பிளாக் கலர் நீட்டிகிட்டு கொஞ்சம் கூட தெரியக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா அது தெரிஞ்சால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்போம். அதுக்காண்டி ரொம்ப பண்ணோம்னா நமக்கு கிளாத் வந்து கட் ஆகும். இப்போ எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்போது அந்த கிளாத்தில் பட்டு அதாவது த்ரெட்டு கட் ஆகுனா அதோட ஷேப் எப்படி சேஞ்ச் ஆகுது அதையும் நான் சொல்லிட்டா தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், நார்மலாக நம்ம ஜரி வித்து ஜரி த்ரெட்டில் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு பண்ணோம். இப்போ இந்த ஓரத்தில் நீட்டிகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே பண்ண பண்ண தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஏன்னா நமக்கு வந்து பீடு வச்சு பண்ணுறதில் அதையும் பாருங்கள், பீடு வச்சு பண்ணும்போது நம்ம கட் பண்ணது அந்த பீடு வந்து சேஃப் ஆகிக்கிறோம், அந்த பீடு அதை சேஃப் ஆகிக்கிறோம். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, ஜரி த்ரெட்டு தான். ஸோ நமக்கு ஈஸியாக கட் ஆகிடும். அதை நல்லா பாருங்கள், இந்த ஜரி த்ரெட் தான் ஆனால் ஈஸியாக கட் ஆகும்.
இப்போ அந்த கிளாத்து இதை வந்து நம்ம கீழே அட்டாச்மெண்ட் கிளாத் பண்ணவும் செய்யலாம், ஃபர்ஸ்ட் மொர்க்கில் சொன்ன மாதிரி தான். இல்லைனா இதை அப்படியே ஓப்பனாகவும் விடலாம், அது நம்மளோட சாய்ஸ் தான். ஃபஸ்ட்டு மெத்தட் மாதிரி தான், ஆனால் அதில் வந்து பீட், இது பீட் இல்லாமல் வெறும் ஜரி த்ரெட்டில் மட்டும் பண்ணுறாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு இது நம்ம ஃபுல்லாக பண்ணலான்னு நினச்சிட்டு பண்ணுறது எப்படி ஸ்ப்ரெட் ஆகி அந்த த்ரெட் கட் ஆகி அந்த டிசைன் நம்ம போட்ட ஷேப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்படி நம்ம ஃபுல்லாக பண்ணலான்னு நினச்சி பண்ணுறோம், அங்கே த்ரெட் வந்து கட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பண்ணலான்னு நினச்சி பண்ணும்போது இது வந்து இன்னொன்றும் நமக்கு மெர்ஜ் ஆகிட்டு இருக்குது. அதுவே நம்ம இந்ததும் சேர்த்து பண்ணுறோம், இதையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக பண்ணும்போது கட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன ஷேப் தெரியுது, அந்த ஸ்கொயர் ஷேப் வந்து மிஸ்ஸிங். ஸோ இது க்ராஸாக பண்ணும்போது நமக்கு ஒன்றும் தெரியல. ஃபுல்லாகவே நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணும்போது ரொம்ப டீப்பாக பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதையும் நம்ம பண்ணணும்னு நினச்சி பண்ணோம்னா அந்த ஷேப் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம பார்த்து பண்ணணும். இப்போ ஒரு கஸ்டமர் ப்ளவுஸில் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா அந்த டிசைனே வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கிளாத் எடுக்கணும், அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. கட் ஒர்க் மெத்தடை வந்து நல்லா ட்ரை பண்ணிப்பாங்க, அதுலேயும் இந்த 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ ஸோ மச்.